வெல்கம் டு ஷெரீப் ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எதை பண்ணி வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதும் தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ரீசன்னால வருது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ போய் இங்கே லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டதே வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, நான் அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றது தான். அதனால தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி எடுக்கிறேன். உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு எதிர ஒரு ஃபேமிலி மெம்பரோ இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கோ இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், என்ன எக்ஸசைஸ் நம்ம வீட்டிலருந்து பண்ணலாம் டிஸ்க் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட்டாக தான் பண்ணிட்டு போகணும். இப்போ நான் வந்து சில ஸ்டெப்ஸாக காட்டுவேன், அந்த எக்ஸசைசஸை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட்க்கு போகிறது, இல்லை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி செகண்டை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு போகிறது அப்படிலாம் பண்ணாமல் இப்போ நான் காட்டுறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் குப்புறப்படுத்துக்கணும், பெட்டில் படுத்துக்கலாம் இல்லைனா தரையில் படுத்துக்கலாம், எப்படி வேணா படுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குப்புறம் மட்டும் இப்படி படுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். வலி வந்து டிஸ்க்னால கால் வரைக்கும் கீழே போகுது அப்படின்னா இந்த பொசிஷனில் படுக்கும் போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த காலில் இருக்கிற வலி வந்து அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே வரும். இப்போ முதல்ல எனக்கு வலி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் படுக்கும் போது 1 நிமிஷம் கழிச்சோ 2 நிமிஷம் கழிச்சோ எனக்கு வலி இங்கே இருக்குது, இப்போ எனக்கு இங்கே அவ்வளோவா இல்லை ஆனால் எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம், உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ முதல்ல இந்த பொசிஷனில் ஒரு 2 மினிட்ஸ் இருந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஒன்று வலி குறையுதா இல்லை வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பொசிஷனில் போய் இந்த பொசிஷனில் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும். இந்த பொசிஷன்லையும் அதே மாதிரி தான் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் டைம் அலோவ் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்றது பாருங்கள். இந்த பொசிஷனில் இருக்கும் போதும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயமே இதே தான், எனக்கு வந்து வலி வந்து முதல்ல காலில் இருந்துச்சு இப்போ வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே வருது அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற வலி, இந்த இடுப்பில் இந்த பொசிஷனில் இருக்கிற வலி வந்து கொஞ்சம் அதிகமாகும், அதை நீங்கள் வரி பண்ண வேணாம், அது நார்மல் தான் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் இந்த பொசிஷனில் நான் போகும்போது எனக்கு வலி முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு இப்போ கீழே போகுது அப்படின்னா அது நல்ல விஷயம் கிடையாது, வலி கீழே இருந்து மேலே ஏறணும். மேலேருந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு சரியான எக்ஸசைஸ் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்த்தோம், ஸ்டெப் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், இப்போ நம்ம ஸ்டெப் 3 எப்படி போகிறதுன்னு நம்ம இப்போ காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ சொல்கிற எல்லா ஸ்டெப்பும் வந்து ஒரே நாள்லே செய்யணும் அப்படின்றது கிடையாது, அது ஒவ்வொருத்தவங்களுடைய பெயினை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு என்னதுன்னா வந்து ஸ்டெப் 2க்கு மேலே வந்து ஸ்டெப் 3 வந்து அதே நாளுக்கு போக முடியாது, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த டிஸ்கை நம்ம சரி பண்ணணும் சரிங்களா. ஆனால் இந்த செகண்ட் பொசிஷனும் என்னால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த 3வது ஸ்டெப்புக்கு நம்ம இப்போ ப்ராக்ரெஸ் பண்ணலாம். 3வது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கை வந்து ஷோல்டருக்கு கீழே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கை வந்து ஷோல்டர் கீழே, ரெண்டு கையும் ஷோல்டருக்கு கீழே வச்சுட்டு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு புஷ்அப் பண்ணுற மாதிரியே நம்ம இப்படி மேலே போகணும், இந்த மாதிரி புஷ்அப் பண்ணுற மாதிரியே எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் போங்க. இப்போ சில பேருக்கு வந்து டிஸ்க் ப்ராப்ளம் கொஞ்சம் வருஷாக இருக்குன்னா அவங்களால இவ்வளோ தான் போக முடியும், இதே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போக முடியும், இல்லைனா இது என்னதுன்னா வந்து 4 கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களால் மேலே போக முடியும். ஒரே நாளில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிடாதீங்க, உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ உங்களால் வலி எந்த அளவுக்கு பொறுத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களால் இந்த மாதிரி ஃபுல்லாக போக முடியும் அப்படின்னா ஃபுல்லாக போங்க, ஃபுல்லாக போக முடிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் வந்து அவங்களுக்கு இதில் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது, ஃபுல்லாக போக முடிஞ்சவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக போகணும். ஆனால் இது ஃபுல்லாக போகிற நேரத்தில் என்னோட இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் இந்த பெட்லேயே இருக்குது, இந்த மாதிரி பண்ணும்போது இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடக்கூடாது, அது அந்த இடுப்பு அதே இடத்துல தான் இருக்கணும்,
இந்த மாதிரி புஷ் அப் பண்ற மாதிரி ஃபுல்லா நீங்க செய்யணும். இதுதான் வந்து மூணாவது ஸ்டெப். இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மாதிரி ஒரே பொசிஷன்ல இருக்கிறது கிடையாது. அத என்ன சொன்னேன், ரெண்டு நிமிஷம் அங்கே இருங்கன்னு சொன்ன, இது அப்படி கிடையாது. இது நீங்க ஃபுல்லா வந்து மேல போகணும் நல்லா, அதுக்கப்புறம் அங்க ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்பி கீழே வந்துடணும். இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 3. இப்போ நம்ம ஸ்டெப் 3 எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து எத்தனை தடவை செய்யணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அது வந்து ஒரு 10 தடவையில இருந்து 15 தடவை செய்யுங்க. எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை செய்யணும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயமே. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல வந்து 20, 30, 40 செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா தொடர்ந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த எக்ஸசைஸ் நீங்க செய்யணும், ஆனா 15 தடவை பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 3. ஆனா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தாக்கு பிடிக்க முடியுமோ, உங்களால வலி எந்த அளவுக்கு பொறுத்துக்க முடியுமோ, அது வரைக்கும் செஞ்சாலே போதுமானது. நாள் கணக்கில் இது பொறுமையா உங்களுக்கு பெட்டர் ஆயிட்டே வரும். இப்போ நம்ம ஸ்டெப் 3 எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ ஸ்டெப் 3 நீங்க பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, எனக்கு எந்த மாதிரி ப்ராப்ளமும் இல்ல, அது பண்ணும் போது எனக்கு வலி வந்து ரொம்ப குறைஞ்சே இருக்கு, இன்னொன்னு வந்து இந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மேல ஆயிட்டே வருது அப்படின்னும் போது ஸ்டெப் 4க்கு நீங்க போகணும். அதான் வந்து ஸ்டெப் 3யோட ப்ராக்ரஷன். இதுவும் ஸ்டெப் 3 மாதிரியே தான், எல்லாமே அதே மாதிரி தான். கை வந்து ஷோல்டருக்கு கீழே வச்சுக்கணும், அதே மாதிரி மேல புஷ் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க புஷ் பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல போயிட்டு நீங்க இந்த இடத்துல ப்ளோ அவுட் பண்ணணும். உங்களோட காத்து வந்து மூச்சை வந்து வெளியில விடணும் நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூச்சு காத்து வெளியில விடுறது நமக்கு கேக்குற மாதிரி இருக்கணும், சும்மா அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா மூச்சை வெளில விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்துடணும். அதே மாதிரி திரும்பி மேல போங்க. ஃபுல் பொசிஷன்ல போய் ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறமா திரும்பி காத்த மூச்சை ஃபுல்லா வெளில விடுங்க, திரும்பி கீழே இருக்குங்க. அதே மாதிரி பாடி புஷ் அப் பண்ற மாதிரி மேல போங்க, மூச்சை ஃபுல்லா வெளில விட்டு இந்த மாதிரி நீங்க கீழே வரணும். இந்த எக்ஸசைஸுமே வந்து நீங்க வந்து அதே மாதிரி தான் 15 தடவை செய்யணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் இந்த எக்ஸசைஸ். 4 ஸ்டெப் அந்த எக்ஸசைஸ் நான் இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப காட்டினேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளவு நேரம் பண்ணணும், எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே அதுல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இப்ப என்ன, சில பேர் கேட்கலாம், இப்ப எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து கை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, என்னால வந்து அந்த மாதிரி புஷ் அப் வந்து பண்ண முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, இல்ல எனக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்கு, எல்போ ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ஷோல்டர்ல சர்ஜரி பண்ணிருக்கேன், இப்படி என்னால பண்ண முடியல அப்படின்ற சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இன்னொரு டெக்னிக், ஆல்டர்னேட் டெக்னிக் ஒண்ணு இருக்கு, அது எப்படி பண்றது அப்படின்றத நான் காட்டுறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதனால செய்ய முடியுது, ஆனா நான் இப்ப வந்து வீட்டுல இருக்கும் போது இது மாதிரி நான் செஞ்சுக்கிறேன், நீங்க வந்து எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு பண்ண சொன்னீங்க, ஆனா நான் வேலைக்கு போகும் போது அந்த இடத்துல நான் வந்து படுக்க முடியாது, இல்ல நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் அந்த இடத்துல போகும்போது நான் தரையில படுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்காகவும் இந்த எக்ஸசைஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸசைஸ எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் காட்ட போறேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம படுத்து பண்ற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ், இந்த மாதிரி நின்றுட்டு பண்ற எக்ஸசைஸ் வந்து அதை விட கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவ் தான். அதே மாதிரி பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணாது, ஒரு 70-80% அதே மாதிரியே ஒர்க் பண்ணும். ஏன்னா வந்து இது நம்ம நின்றுட்டு பண்றதுனால வந்து நம்மளோட ஸ்பைன் ஃபுல்லா வந்து லோடிங்ல இருக்கும். படுத்துட்டு பண்ணும் போது அந்த ஸ்பைன் எல்லாமே வந்து அன்லோடட் பொசிஷன்ல இருக்கிறதுனால பெனிஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். நின்றுட்டு பண்ணும் போது அந்த பெனிஃபிட் கொஞ்சம் கம்மியாகும், பட் ஸ்டில் எந்த பெனிஃபிட்டும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 80% பெனிஃபிட் இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. சோ அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நின்றுட்டு பண்ற எக்ஸசைஸ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எந்த பக்கம் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த கைய ரெண்டு பக்கமும் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி ஃபேஸ் பண்ற மாதிரி, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் அது சென்டர்ல பாயிண்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இப்படி சாயணும் பின்பக்கமா, எவ்வளவு தூரம் சாய முடியுமோ அந்த அளவுக்கு சாஞ்சி திரும்பி இந்த பொசிஷனுக்கு, நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துருங்க. இதுல மெயினா வந்து நீங்க இப்படி பின்னாடி சாயும் போது முட்டிய மடக்காதீங்க, முட்டிய ஸ்ட்ரைட்டாவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி எவ்வளவு தூரம் சாய முடியுமோ அந்த அளவுக்கு சாஞ்சி ஒரு செகண்ட் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பி இந்த பொசிஷனுக்கு வந்துருங்க. இந்த மாதிரி பின்னாடி போங்க, ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இப்படி முன்னாடி வந்துருங்க. இந்த எக்ஸசைஸ்ல மெயினா பேஷண்ட் பண்ற மிஸ்டேக்கே என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து அவங்க இது ஃபுல்லா போக மாட்டாங்க, ஃபுல்லா போகாம இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா போயிட்டு இப்படின்னு வந்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணாம இந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ
அந்த அளவுக்கு பின்னாடி போங்க. அப்புறமா இப்படி நியூட்ரல் பொசிஷனுக்கு வாங்க. இதே மாதிரி 2 hour ஒரு தடவை இந்த எக்ஸசைஸ 15 தடவை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணும் போது என்ன எனக்கு ஆகும் அப்படின்றத நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வந்து வெறும் வந்து எக்ஸசைஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு இப்படியே பண்ணணும் அப்படின்றது இல்லாம, இந்த மாதிரி வலிச்சா என்ன அர்த்தம், அந்த மாதிரி வலிச்சா என்ன அர்த்தம்ன்றது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அது அதுக்காக தான் இந்த செக்மெண்ட் நம்ம கவர் பண்ண போறோம். இதுல என்னதுன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய பேஷன்ஸ் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நான் திரும்பி நான் பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வருஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்பேன், ஆக்சுவலி வருஷா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்க வேண்டியதே வந்து எங்க வருஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்படி கேட்கும் போது எனக்கு வந்து ஆக்சுவலி முன்னாடி எனக்கு காலில் வலி இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு வந்து இடுப்புல வந்து ரொம்ப வலி இருக்கு, கால் எப்படி இருக்குன்னு கேட்டா வந்து கால் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இடுப்புல வந்து பெயின் வந்து ரொம்ப வருஷா இருக்கு, அதனால நான் எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய தவறு. காலில் இருக்கிற வலி போயிட்டு இங்க இருக்கிற பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, அந்த எக்ஸசைஸ் ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது உங்களோட பெயின் வந்து கீழே இருந்து மேல் பக்கமா நோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். எக்ஸசைஸ் பண்ணும் போது எனக்கு பெயின் வந்து முன்னாடி மேலதான் இருக்கு, ஆனா அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு பெயின் வந்து கீழே போகுது அப்படின்னா அவங்க தான் இந்த எக்ஸசைசஸை ஸ்டாப் பண்ணணும். ஸோ ரொம்ப வலி அதிகமா இருந்தா அது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இதுல வந்து வலி எந்த அளவுக்கு இருக்குன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, வலி எங்க இருக்கு அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். முதுகுல மட்டுமே இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது முதுகுல வலி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அது நல்ல விஷயம். அதே மாதிரி கால் வரைக்கும் கீழே போகுது இல்லையா, பாதம் வரைக்கும் பெயின் போகுது பார்த்தீங்களா, இந்த எக்ஸசைஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மேலே போயிட்டே இருக்கு. இப்போ எனக்கு வந்து மண்டே பண்ணும்போது இது எனக்கு வந்து காலில் இருந்துச்சு, இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு எனக்கு வந்து தேர்ஸ்டே வந்து இப்போ எனக்கு வந்து பெயின் வந்து தையில தான் இருக்கு அப்படின்னு நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு இப்போ இங்கே கூட பெயின் இல்லை, எனக்கு இங்க வரைக்கும் தான் இப்போ பெயின் இருக்கு, இப்போ கீழே போறது இல்லை அப்படின்னா அது நல்ல விஷயம். அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பெயின் இன்னும் எனக்கு மேலே போயிடுச்சு, இப்போ எனக்கு காலில் வலி சுத்தமாகவே இல்லை, எனக்கு இடுப்புல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பெயின் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போச்சுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் போது மேல இருந்து வலி கீழே போகுது அப்படின்னா தான் நீங்க எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போறது ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த எக்ஸசைஸ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யணும் அப்படின்றத. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான், 15 தடவை செய்யணும். சில பேரால முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்க மினிமம் 10 தடவை செய்யணும். சரிங்களா, ஒரு 10 தடவைல இருந்து 15 தடவை செஞ்சாலே இந்த எக்ஸசைஸ் போதும். ஆனா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் பண்ணணும். அது என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, நான் ஆஃபீஸில் இருந்தா இருக்கேன், நான் வந்து இப்போ வீட்டில் இருக்கேன், நான் இப்போ கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போய் செய்ய முடியாது அப்படின்ற எந்த காரணமும் சொல்லாமல் every 2 hoursக்கு இந்த எக்ஸசைஸை நீங்கள் 15 தடவை செய்யணும். நீங்கள் உண்மையாக இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 நிமிஷம் உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்றது எந்த தப்புமே இல்லை. ஸோ கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபாலோ பண்ணுங்க. இந்த எக்ஸசைசஸ்ல ப்ராப்ளமே என்னதுன்னா, இந்த எக்ஸசைஸ் கரெக்டா வந்து ஒர்க் ஆனாலுமே வந்து பேஷன்ஸ் வந்து எனக்கு இடுப்புல வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். 2வது என்னதுன்னா வந்து இந்த எக்ஸசைசஸை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ண மாட்டாங்க, காலைல ஒரு தடவை செய்வாங்க, நைட்ல ஒரு தடவை செய்வாங்க, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம ஸ்ட்ரிக்டா அந்தந்த டைமுக்கு இந்த எக்ஸசைஸை ஒழுங்கா பண்ணணும். இன்னொரு ப்ராப்ளம் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து இந்த எக்ஸசைஸை வந்து ஃபுல்லா முடிக்கணும். ஆக்சுவலா இப்ப நான் சொன்ன பின்னாடி சாயணும் இல்ல புஷ்அப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபுல்லா போகணும். அது ஃபுல்லா போகாம இவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு முடிச்சிங்கன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு டாலரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு பொறுமையா அந்த மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும், ஃபுல் மூமெண்ட்டுக்கு போகணும். அதுதான் வந்து இன்னொரு டிராபேக், பேஷன்ஸ் இந்த எக்ஸசைஸை சரியா எனக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு காரணங்கள் இந்த 3. இது வரைக்கும் இந்த வீடியோவில் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் அதை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக இப்போ நான் சொல்லிடுறேன். இதே வந்து விளக்கமாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஒரு தனி வீடியோவில் ஃபுல்லாக விளக்கமாக பேசுகிறேன், ஏன்னா அதை பேசுறதுக்கு இன்னொரு 10-15 நிமிஷம் ஆகும். இதுவுமே எல்லாம் போட்டு அந்த வீடியோ ரொம்ப பெருசாக்க விரும்பலை. ஸோ அதால் நான் சுருக்கமாக இப்போ அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். இவங்க மெயினாக வந்து ஃபுல்லாக வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கவே கூடாது. இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸ் எனக்கு வரும்போது இந்த மாதிரி
மாதிரி வந்து எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கேன், இன்னும் ஒரு மாசம் நான் பெட் ரெஸ்ட்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ மெயினா வந்து பெட் ரெஸ்ட் வந்து இருக்கவே கூடாது. அதாவது டிஸ்க் ப்ராப்ளம் எனக்கு இன்னைக்கு ஆயிருந்தாலுமே வந்து நாளைக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஆக்டிவா இருக்கணும், அதாவது என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஆக்டிவா இருக்கணும். சோ முதல் பாயிண்ட், பெட் ரெஸ்ட்ல இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ரொம்ப நேரம் இவங்க உட்காரக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நேரம் நிக்க கூடாது. அதாவது உட்காரலாம், கொஞ்ச நேரம் நிக்கலாம், கொஞ்ச நேரம் நடக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டா இருக்கணுமே தவிர தொடர்ந்து 1 hour உட்காரது இல்ல தொடர்ந்து 1 hour நிக்கிறது அப்படின்றத பண்ணாம மிக்ஸா பண்ணணும். இப்ப உட்கார்ந்துருக்கேன், வலி இருக்குன்னா நிக்கணும், நின்னா வலி இருக்குன்னா போய் நடக்கணும், திரும்பி நடந்தா வலி வருதுன்னா உட்காரணும். அந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியா ஒரே விஷயத்த பண்ணாம எல்லாமே வந்து ஒரு மிக்ஸா செஞ்சாங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலி இருக்காது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா வந்து இவங்க மெயினா வந்து பெண்ட் பண்றது, அதாவது வந்து நம்ம குனியிறோம் இல்லையா, அப்படியே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஆனா வந்து குனியும் போது ஒரு வாட்டி நீங்க குனியலாம், ரெண்டு வாட்டி குனியலாம், ஆனா ஒரு தொடர்ச்சியா வந்து 10 வாட்டி குனிய கூடாது. இன்னொரு விஷயம், குனிஞ்சு அதே பொசிஷன் இருக்க கூடாது. குனிஞ்சு ஏதாவது வேலை பண்றது அப்படியே இருக்கிறது அந்த மாதிரி செய்யாம அதை தவிர்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்த நீங்க தவிர்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ரொம்ப நல்லது. எப்பவும் சொல்ற மாதிரிதான், இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸ்ல உங்களுடைய க்வெஸ்சனை பதிவு செய்யுங்க. அதை படிச்சு பார்த்துட்டு நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ச்சியா நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோட அடுத்த வாரம் திரும்பி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.